ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் நாளை நடைபெற இருக்கிற போட்டியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோத போகிறாங்க. இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மைதானம் வந்து முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமானது. இந்த மைதானத்தில் நடந்த கடைசி போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகள் வந்து விளையாண்டாங்க. இதில் வெறும் 130 ரன்கள் மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் அணி அடிச்சிருந்தாலும் கூட அவங்களோட சிறப்பான வேகப்பந்து வீச்சின் மூலமாக அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அதில் அந்த அணியின் வேகப்பந்து வீச்சாளர் அல்சாரி ஜோசப் வெறும் 12 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 6 விக்கெட்டுகளை அள்ளினார். அதனால் இந்த மைதானம் முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமானது. இந்த காரணத்துக்காக சிஎஸ்கே அணியில் மேலும் ஒரு கூடுதலாக வேகப்பந்து வீச்சாளர் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது யார் அப்படின்னா அதிரடி ஆட்டக்காரரான டுவேன் பிராவோ இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நான் கடந்த முடிந்த பிறகு பேசின மகேந்திர சிங் தோனி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, டுவேன் பிராவோ வேகமா காயத்திலிருந்து குணமடிச்சு வந்துட்டு இருக்காரு, அடுத்த போட்டியில் அவர் இடம்பெறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மைதானம் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கிற காரணத்தினால கடைசியா விளையாண்ட சிஎஸ்கே அணியில வெறும் 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டும் தான் இருந்தாங்க, அதாவது தீபக் சகார் மற்றும் சர்துல் தாகூர். மேலும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இணைக்கணும் அப்படின்னா அதுல வந்து மிச்சல் சாண்டனரை நீக்கிட்டு ஆல்ரவுண்டரான டுவேன் பிராவோ வந்து இணைக்க போறாங்களாம். ஆல்ரவுண்டர் டுவேன் பிராவோ காயத்திலிருந்து மீண்டு வந்துட்டு இருக்கிறது சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியில சிஎஸ்கே அணி ஓப்பனிங் வீரர்களா ஷேன் வாட்சன், ஃபேஃப் டூ பிளேசிஸ், அடுத்து சுரேஷ் ரெய்னா, அம்பத்தி ராயுடு, கேதர் ஜாதவ், மகேந்திர சிங் தோனி, டுவேன் பிராவோ, ஜடேஜா, தீபக் சஹார், ஷர்துல் தாகூர், இம்ரான் தாகிர் இந்த ஒரு 11 பேர் கண்ட அணியோட தான் சிஎஸ்கே அணி வந்து அடுத்த போட்டியில களமிறங்க போறாங்க. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.